வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப வல்லாரக்கீரை தோசை, அதுக்கு சைட் டிஷ்ஷா வேர்க்கடலை சட்னிக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வல்லாரக்கீரை தோசை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். வல்லாரக்கீரையினுடைய பயனன்னு பார்த்தோம்னா, மூளையினுடைய செல்களை ஊக்குவிச்சு ஞாபக சக்தியை பெருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சளி சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்காகட்டும், நோய் எதிர்ப்பு சக்திக்காகட்டும், ரத்த விருத்திக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்குதுங்க. வல்லாரக்கீரை இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டா இருக்குங்க, அதுல நான் ரெண்டு கட்டு மட்டும் எடுத்திருக்கேன். இது கூட அரைக்க ஒரு பச்சை மிளகாய், சிறிதுண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். நீங்க பச்சை மிளகாய்க்கு பதிலா ஒரு நாலஞ்சு மிளகும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் காரத்துக்கு இப்ப பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். ஏழு எட்டு தோசைக்கு ஆகிற அளவுக்கு தாங்க நான் இப்ப வல்லாரைய அரைச்சுக்க போறேன். பச்சை மிளகாய், இஞ்சி நல்லா கழுவி சுத்தம் செய்து எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். வல்லாரிக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு வச்சுட்டுங்க. இது தோசை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்ப தோசை மாவு கூட அரைச்ச கலவையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை சட்னிக்கு கால் மூடி தேங்காய் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். நாலு வரமிளகாய், மூணு பூண்டுப்பல், சிறிதளவு புளி, ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்ப வேர்க்கடலை சட்னி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப தோசைகள் காஞ்சிச்சுங்க, தோசை ஊத்திக்கலாம். வல்லார தோசை சுத்திலும் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்க கடலெண்ணெய் ஆயிலும் கூட சேர்த்திக்கலாம். இப்ப தோசை வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இப்ப சூப்பரா சுவையான ஆரோக்கியமான வல்லார தோசை செய்துட்டங்க. சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இதே முறையில செய்து கொடுக்கும் போது விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு இன்னைக்கு நான் தொட்டுக்கறக்கு வேர்க்கடலை சட்னி செய்திருக்கேன். இதுக்கு எல்லா வகையான சட்னி ஆகட்டும், சாம்பார், குருமா எல்லாம் சேர்த்துக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இதே முறையில வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.